நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்புரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே என்று சொல்லி பவுல் தீத்துவுக்கு சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். இந்த கிரேத்தா தீவு என்பது ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் கொண்ட தீவு அல்ல, மிக விசேஷமாக ஒரு அப்ஸ்கியூர்ட் ஜனங்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். இந்த தீத்து நம்மை போல ஒரு புறஜாதி, ஒரு யூதன் அல்ல, நம்மை போல யூதன் அல்லாத வேறு ஒரு சிட்டிசனாக இருந்த ஒரு மனுஷன். அவர் வந்து ஒரு கிரேக்கர். நாம் எப்படி இந்தியாவில் பிறந்த இந்தியர்களாக இருக்கிறோம், அது போல இவர் கிரீஸ் நாட்டில் பிறந்த ஒரு கிரேக்கர். அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம், கலாத்தியர் நிருபம் 2:3. கலாத்தியர் 2:3, 258 பக்கம். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனா இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. அவர் ஒரு கிரேக்க மனுஷர், நம்மை போல புற ஜாதியார், அதாவது யூதர் அல்லாத ஒரு மனுஷன். இந்த தீத்துவை தேர்ந்தெடுத்து பவுல் கிரேத்தா என்கிற ஒரு தீவில விட்டு அங்கு இருக்கிற சபையிலே இருக்கக்கூடிய குறைவுகளை நிறைவாக்கத்தக்கதாக, ஒழுங்குபடுத்தத்தக்கதாக அவர் அங்கு விட்டு வருகிறார். இந்த தீத்துவை பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை சொல்லி, அவருடைய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கேட்டு, அவருடைய வாயினாலே இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை கேட்டு கிறிஸ்துவனுடைய ஒரு பாதையிலே கடந்து வந்த தேவனுடைய பிள்ளை. அது ஒரு வசனத்தை வாசிக்கணும், தீத்து 2:1 வசனத்துல, தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனும் ஆகிய பவுல், பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரன் ஆகிய தீத்து. உத்தம குமாரன் என்று சொல்லுகிறார், இவன் என்னுடைய குமாரன், உத்தம குமாரன். எப்படி உத்தம குமாரன்? சுவிசேஷத்தின்படி, பொதுவான விசுவாசத்தின்படி, சுவிசேஷத்தின்படி இவன் என்னுடைய குமாரன் என்று சொல்கிறார். இதே குமாரன் என்று வேறொருவரையும் சொல்கிறார், ஞாபகம் இருக்கா யாருன்னு? பவுல் வேறொருவரையும் குமாரன் என்று சொல்லுவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 தீமோத்தேயு 1:2. விசுவாசத்தில் உத்தம குமாரன் ஆகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. இப்போ இரண்டு பேரையும் அவர் தன்னுடைய குமாரன் என்று சொல்லுவார். ஏனென்றால் இவர்களுடைய வார்த்தை, இவர் பிரசங்கித்து இயேசு கிறிஸ்துவை கேட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறின ஜனங்கள், அவர்களில் விசேஷமாக இவரோடு சேர்ந்து ஊழியத்திலே கடந்து வந்த இந்த இரண்டு ஜனங்களை அவர் தன்னுடைய குமாரன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இதை வைத்துக்கொண்டு ஒரு சாரார் பவுலுக்கு திருமணம் ஆகிவிட்டது, அந்த திருமணத்திற்கு இவர்கள் பிறந்த குழந்தை என்று சொல்லி ஆதாரமாக வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எப்படி நீங்கள் திருமணம் ஆகவில்லை என்று சொல்ல முடியும்? அவருக்கு திருமணம் ஆகியிருக்கிறது, இவர்கள் தான் குமாரர், பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு பாருங்க, அவங்களுக்கு படிக்க தெரியலையா அப்படின்னு சொல்லி காட்டின ஜனங்களும் உண்டு. அவர்களுக்கு இன்னொரு வசனம் இருக்கு, எடுத்துக்கோங்க, 2 கொரிந்தியர் 2:13. நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே. பாருங்க இங்க என்ன சொல்றாரு, தீத்து யாரு? சகோதரன். அங்கு தீத்துவை குமாரன் என்று சொல்கிறார், இங்கு தீத்துவை சகோதரன் என்று சொல்கிறார். இது ஒரு ஒரு உரை நடையிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, என்னுடைய குமாரன் மோனே அப்படின்னு சொல்லி நார்மல் ஜனங்கள் கூப்பிடுவாங்க. என்ன மோனே, எல்லாரும் புள்ள கிடையாது, மோனே அப்படின்னா எல்லாரும் பிள்ளை அப்படின்னா சொத்து எல்லாம் போச்சு, அந்த பேச்சில் அவர் சொல்கிறது கிடையாது. என்னுடைய உத்தம குமாரன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீ ரட்சிப்பு அடைந்து என்னோடு சேர்ந்து எனக்கு நீ ஊழியத்திலே கடந்து வருகிறாய், ஒரு வயதிலே மூத்தவனாகவும் நீ வயதிலே இளையவனாக இருக்கிறதுனால குமாரன் என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தீத்துவை கிரேத்தா தீவில் கொண்டு வைத்து அவர் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் விசேஷமான ஒரு காரியம். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? கிரேத்தா தீவார் அவர்கள் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெரு வயிற்று சோம்பேறிகள். ரொம்ப மூன்று குவாலிட்டிஸ் அவர்களுக்கு இருக்கு. 1:12 வாசிங்க, கிரேத்தா தீவார் எப்படிப்பட்டவர்கள்? ஓயா பொய்யர், எப்போ பாரு பொய் தான் அவங்க வாயிலிருந்து வருதான், துஷ்ட மிருகங்கள், மனுஷன்னு தெரியாத அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் காரி துப்பக்கூடிய அளவிற்கு அவர்கள் மிக விரோதமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு துஷ்ட மிருகங்கள், பெரு வயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய தீர்க்கதரிசியே சொல்லியிருக்கிறானே. அப்போ கிரேத்தா தீவார் எப்படிப்பட்ட ஜனங்கள்? அங்கே உள்ளவர்கள், நம்ம தீவை குறித்து பேசிட்டு இருக்கல, நல்லா கவனிக்கணும். ஒரு இட்ஸ் எ ஸ்மால் சர்க்கிள், ஒரு பெரிய தீவில் உள்ள ஜனங்களை குறித்து பேசவில்லை, அந்த தீவில் இருந்த சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களை தான் அவர் பேசிட்டு இருக்கிறார். அந்த தீவில் இருக்கக்கூடிய சபையிலே உள்ள ஜனங்களை குறித்து அவர் பேசுகிறார்னா, அப்போ ரட்சிக்கப்பட்டது என்ன ஆகிட்டு,
மனம் திரும்பினது என்னவாயிற்று? புதிய மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், அவன் படைவுகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிற வாக்கு என்னவாயிற்று? இப்போ கிரேத்தா தீவில் இருக்க ஜனங்கள் இப்பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களாம்? அவர்கள் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெரு வயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசி ஆனவனே சொல்லியிருக்கிறானே. அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் எவ்வளவு பெரிய மிஷன், எப்படி பிரதர் இந்த சபையில உள்ளவங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். 10வது வசனத்துல இருந்து வாசிங்க. பாருங்க, அநேக விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அடங்காதவர்கள், வீண் பேச்சுக்காரர், மனதை மயக்கிறவர்கள், அவர்கள் வாயை அடக்க வேண்டும். 14வது வசனத்தில், விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். திரும்பவும் 10வது வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும், வீண் பேச்சுக்காரரும், மனதை மயக்கிறவர்களுமாக இருக்கிறார்கள். 13வது வசனம், இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது, இது முகாந்திரமாக இதை முன்னிட்டு அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான், ஆனால் அவர்கள் ஓயா பொய்யராக இருக்கிறார்கள். சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான், அவர்கள் துஷ்ட மிருகங்களாக இருக்கிறார்கள். சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான், அவர்கள் பெரு வயிற்று சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அடங்காதவர்களாக இருக்கிறார்கள். விருத்த சேதனம் உள்ளவர்கள் விசேஷமாய், அவர்கள் வீண் பேச்சுக்காரர்களாய், மனதை மயக்கிறவர்களாய் இருக்கிறார்களாம். இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள்லாம் யாரை குறிக்குது? யாரை குறிக்குது? யூதர்களை குறிக்குது. தீத்து போயிருக்கிறதான கிரேத்தா தீவில் இருந்த சபையிலே யூதர்களும், யூதர்கள் அல்லாத புறஜாதியரும் அந்த சபையில உறுப்பினர்களாக இருந்தார்கள். அப்போ புதிய மனுஷன் ஒருவன் கடந்து உள்ளே வரும் பொழுது அவனை வகுப்பதும் அவனை சரி செய்வதும் இலகுவாக முடிந்துவிடும். அதாவது ஒரு களிமண்ணிலே செய்யப்பட்ட ஒரு பானையை நீங்கள் ஒருவேளை ஒரு டம்ளராக செஞ்சிட்டீங்க, கொஞ்ச நாள் ஆகுது, இது வேண்டாம், இது ஒரு சொம்பா செய்யலாம் அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து திரும்பவும் குழம்பி அதை வந்து ஒரு பெருசாக திரும்ப வேறு ஷேப்பாக செய்யலாம். இன்னும் வேண்டாம், அந்த சொம்பு கூட வேண்டாம், இன்னும் ஒரு வாரம் கழித்து இது ஒரு பானையாக செய்யலாம்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் அதை வந்து மண்ணாக்கிட்டு திரும்பவும் பானையாக செஞ்சிடலாம். ஏன் அப்படின்னா எப்போவுமே அது தயாராக இருக்குது, தன்னை ரீஷேப் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த டம்ளராக செஞ்சதுக்கப்புறம் அதை நெருப்பில் போட்டு சுட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். அதோட அந்த ஷேப்பை உடச்சி தான் போடணும், மேபி சில்லு செஞ்சுட்டு நொண்டி விளாண்டுட்டு போகலாம், மேக்ஸிமம் அதான் செய்யலாம், வேறு ஒன்றும் அதுக்கு பிரயோஜனப்படாது. இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. ஜலத்தினாலே மாத்திரம் பிறந்து தன்னுடைய ஆவினாலே அவர்கள் பிறவாதபடிக்கு பழைய எண்ணத்தோடு சபைக்குள்ளே கடந்து வந்த ஜனங்கள் நிமித்தமாக இந்த பிரச்சனைகள் கடந்து வந்தது. விசேஷமாக விருத்த சேதனம் உள்ளவர்கள், அதாவது விசேஷமாக யூதர்கள். யூதர்கள் நீங்கள் சபையில் நின்று பேசும்பொழுது ஆபிரகாமை பற்றி பேசுவோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும். மோசையை பற்றி பேசுவாங்க, எங்களுக்கு தெரியும் ஒரு குரூப் சொல்லும். புறஜாதியார் அவர்களுக்கு ஆபிரகாமை பற்றி தெரியாது, மோசையை பற்றி தெரியாது. ஆனால் பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டை குறித்து, நியாயப்பிரமாணத்தை குறித்து, ஜனங்களை குறித்து, இஸ்ரேலிலிருந்து எப்படி எல்லாம் வெளியே வந்தாங்க, தேவன் எப்படி மகிமைப்படுத்தினார், அவர்களை எப்படி வழி நடத்தினார்னு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த புதிய புறஜாதியாருக்கு அது விசேஷமான ஒரு செய்தி, ஆனால் பழைய ஜனங்களுக்கு அது ஒரு பழைய ரசமாக அது போய்விடும். அதனால அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஏன்னா அவர்கள் ஏற்கனவே அறிந்தவர்கள். இப்போ நாங்கள் பழைய நாட்களில் இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம், என்னத்தை புதுசாக பேசிட போகிற அப்படின்னு ஒரு ஜனங்கள், அவர்கள் எப்போ பாரு பழைய கதைகளையும் இதையும் அதையும் போட்டு குழப்பி 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 புதுசாக வரக்கூடிய ஜனங்களை அவர்கள் மனதை மயக்கிறவர்களாக இருக்கிறது நிமித்தமாக அங்கே ஒரு குழப்பம் அங்கே ஏற்பட்டு வருகிறது.
சொல்றார் இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாதபடிக்கு நீ ஆரோக்கியமான உபதேசத்தை கடிந்து கொண்டு புத்தியாய் அவர்களுக்கு சொல்லு. ஏன்னா பழைய நீ பிரசத்தை கொண்டு வராத. எப்ப பாரு நான் யூதர் தான், எங்களுக்கு தெரியும் தேவன் ஆதி காலத்திலிருந்து எங்களுடைய தகப்பனாக்கும், நீ புதுசா வந்து ஏதோ நீ சொன்னு சொல்லி நாங்கள் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம், இப்ப நாங்க சபைக்கு வந்துகிட்டு இருக்கோம், இப்ப நீ வந்து விசேஷமா வேற ஒண்ணு நீ சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஏற்றுக்கொண்ட வேண்டிய அவசியம் இல்ல, அதுவும் ஒண்ணுதான் இதுவும் ஒண்ணுதான் ரெண்டும் சேர்த்து தான் நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே எப்படி ஒரு சாம்பார் போல அவர்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தார்களோ இந்தையும் இந்த காலத்திலையும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் வேற மார்க்கத்தில் இருந்தோம், இப்பொழுது இங்கு வந்திருக்கிறோம். நாங்கள் பழைய காலத்தில் நாங்கள் வந்து கேத்தலிக்காக இருந்தோம், அல்லது சிஎஸ்ஐயாக இருந்தோம், அல்லது பெந்தகோஸ்தையாக இருந்தோம், அப்போஸ்தலிக்கில் இருந்தோம், அங்கே இருந்தோம், இங்கே இருந்தோம், இன்னைக்கு நாங்கள் இப்படி மாறி இருக்கிறோம். அதனால எங்களுக்கு அப்போவே சத்தியம் தெரியும், இப்பவும் சத்தியம் தெரியும் அப்படின்னு பழசையே நாம் நினச்சி கொண்டிருந்தோம் என்றால் ஒரு நாளும் சத்தியத்துக்குள்ளே கடந்து வர முடியாது. தேவனுடைய வார்த்தையை நாம் புதியதாக நாம் அறிந்து கொண்டாலே ஒழிய நாம் சரியான பாதைக்கு கடந்து வர முடியாது. இவ்வளவு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய ஒரு சபை, இவ்வளவு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் கொண்டு போய் இந்த தீத்துவை அங்கு விடுகிறார். குறைவாக இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு. அப்போ ஏற்கனவே அந்த சபையில் பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சாரார் வளர்ந்தவர்கள், ஒரு சாரார் வளராதவர்கள், ஒரு சாரார் முதிர்ச்சி பெற்று ஏற்கனவே முறிந்து போனவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சபையில் நேர்த்தி செய்யும்படிக்கு சீர்படுத்தும்படிக்கு இந்த தீத்துவுக்கு பவுல் ஒரு கடமையை கொடுத்து அந்த இடத்துல விடுகிறார். கிரேத்தா தீவில் அவர் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரும் அந்த சூழ்நிலையை உணர்ந்தவராக இருக்கக்கூடிய ஒரு நாட்களை கடந்து வரும் பொழுது தான் இரண்டாவது அதிகாரத்தில் தீத்துவுக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு விசேஷமான ஒரு செய்தியை அவருக்கு கொடுக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். நீ நினைக்க வேண்டிய கஷ்டமோ, நீ பட வேண்டிய துன்பமோ, அல்லது நீ இப்படிப்பட்ட ஜனங்களை திருத்தி விடலாம் என்று நீ நினைப்பதோ, அவர்களை எப்படியாவது நான் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று நினைக்கிறதோ ஒரு நாளும் நடக்காது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு கணவனை மனைவி மாற்றி விடலாம்னு மனக்கு நடக்கவே நடக்காது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு மனைவியை மாற்றிடலாம்னு நினச்சிங்கனாலும் கணவனால் முடியாது. அதை தேவன் தான் மாற்றணும். நமக்கு ஏற்றவனாக ஒருவன் மாறணும், நமக்கு ஏற்றவளாக ஒருவன் மாறணும் அப்படின்னா நம்முடைய முயற்சி ஒரு நாளும் நடக்காது. தேவன் அதான் சொல்கிறாரு பவுல அப்போஸ்தலன் தீத்துவுக்கு சொல்லும் பொழுது, நீ இதை குறித்து பிரயாசப்பட்டு நீ கஷ்டப்பட்டினா யூ வில் பிகம் ஜீரோ. அந்த வசனத்தை வாசிங்க, 11வது வசனம், 2:11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, அதாவது எல்லா மனுஷருக்கும் தேவ கிருபையானது பிரசன்னம் ஆகிறது நிமித்தமாக எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு கிடைக்கிறது என்று முதலாவது செய்தியாக இந்த 11-15 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது 4 டாபிக்கை அந்த இடத்துல அவர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது இந்த ஜனங்களுக்கு? நீ பிரயாசப்பட வேண்டாம். நீ பிரயாசப்படுகிறதுனாலே நாம் விதைக்கத்தான் முடியும். மேக்சிமம் ஒவ்வொரு இடத்துல போய் தேவனுடைய வார்த்தையை விதைக்க முடியுமே ஒழிய அந்த விதையை நீங்கள் உடைத்து ஒரு செடியை நீங்கள் வெளியே எடுத்து விட முடியாது. அது தானாகத்தான் வளர வேண்டும். அதனால தான் விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொன்னார். நம்முடைய கடமை தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டியது, அவருடைய விதையை விதைக்க வேண்டியது. அதை எப்படி வளர வேண்டுமோ அது தேவனுடைய கிருபை செய்யும். முதலாவது தேவனுடைய கிருபை என்ன செய்கிறதாம்? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகிறது. தேவ கிருபையானது பிரசன்னமாகி எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கிறது. முதலாவது செய்தியாக அவர் சொல்கிறார், ரட்சிப்பு என்பது எல்லா மனுஷருக்கும் தேவை. நீங்கள் மாளிகையில் இருந்தாலும் உங்களுக்கு ரட்சிப்பு தேவை, குடிசையிலே குடும்பம் நடத்தினாலும் உங்களுக்கும் ரட்சிப்பு தேவை, நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் உங்களுக்கும் ரட்சிப்பு தேவை, நீங்கள் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் ரட்சிப்பு தேவை, முதலாளியாக இருந்தாலும் உங்களுக்கும் ரட்சிப்பு தேவை, நீங்கள் ஒரு இந்தியனாக இருக்கட்டும், வெள்ளைக்காரனாக இருக்கட்டும், ஒரு ஆப்பிரிக்காக்காரனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ரட்சிப்பு என்பது நிச்சயமாக எல்லா மனுஷருக்கும் தேவைதான். ரட்சிப்பு இல்லாதபடிக்கு ஒருவரும் பரலோகத்துக்கு உள்ளே கடந்து செல்ல முடியாது என்கிறது தேவனுடைய கிருபையின் மூலமாக நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார். கடந்த வாரத்தில் நிறைய பேர் தன்னுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை அப்துல் கலாம் போட்டுக்கிட்டாங்க. நிறைய பேர் இதுவரைக்கும் இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை மாற்றிட்டு யாரோ ஒருத்தர் போட்டதை பார்த்து இவங்களும் போட, இவங்க போட்டதை பார்த்து மற்றவங்க போட, மற்றவங்க ஃபோட்டோவை பார்த்து ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க. அவர் நல்லவர், அவர் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் அவர் மாணவர்களுக்கு நல்ல
ஒரு ஆலோசனையில கொடுத்தாரு, தன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு அர்ப்பணிச்சாரு, நாட்டுக்காக அர்ப்பணிச்சாரு, அதெல்லாம் சரி. எவ்வளவு வேலை செய்திருந்தாலும், எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும், எத்தனை பேருக்கு நீங்க ஆலோசனை கொடுத்திருந்தாலும், எந்த நன்மையும் உங்களை எங்க கொண்டு போகாது, பரலோகத்துக்கு கொண்டு போகாது. Your deeds will not take you into the heaven. உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பேச்சுகள், நீங்க சாகுறது வரைக்கும் நீங்க உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு போனா கூட உங்களுடைய உழைப்பு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஏனென்றால் உழைப்பு உங்களுக்கு அங்கே கொண்டு போகலை. இல்லைன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு மேலே போயிருப்பாங்க. நல்லா உழைத்தவங்க எல்லாரும் இன்னைக்கு தேவனை தேடி, இயேசு கிறிஸ்துவை தேடி வர வேண்டிய அவசியம் அல்ல, ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தா என்னுடைய பரிசுத்தம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. கடைசி வரைக்கும் நான் தப்பே பண்ணலை பிரதர், பொய் கூட நான் பேச மாட்டேன், எல்லா ஜனங்களுக்கும் நான் நன்மையை மாத்திரம்தான் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் என்னத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், எனக்கு நிச்சயமா பரலோகம் உண்டு அப்படின்னா, கடைசி அங்கே போனோன்னா கதவு அடைக்கப்பட்டு தான் இருக்கும். வசனத்தை வாசிங்க, எபேசியர் 2:8-9 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிஃப்டாக இருக்கிறது. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, நம்ம பரலோகத்துல உள்ள போறதுக்கு எப்படி நாம சம்பாதிக்க முடியும்? நம்ம வீடு கட்டணும், நம்ம காசை வச்சு வீடு கட்டணும்னா அந்த வீட்டுக்குள்ளார போறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஏன்னா நாம செலவு பண்ணியிருக்கிறோம். ஆனா பரலோகத்தை கட்டுனது நாம கிடையாது, போகவும் முடியாது. அது இருக்கக்கூடிய தூரம், செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. 10 செகண்ட்ல இங்கிருந்து இந்தியாவுக்கு, 2 நிமிஷத்துல இங்கிருந்து இந்தியாவுக்கு போகக்கூடிய வேகத்துல ராக்கெட்டு பறந்து கொண்டிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ராக்கெட்டில் 10 மாசம் கழிச்சுதான் செவ்வாய் கிரகத்துக்கு போய் அது சேர்ந்தது. அப்போ பரலோகம் எங்க இருக்கு, தேவன் எங்க இருப்பார்? அந்த ஸ்பீடு, அவ்வளோ ஸ்பீடில் போயுமே செவ்வாய் கிரகத்துக்கு தான் மேக்சிமம் போய் சேர்ந்தாங்க. அதை தாண்டி சூரியன் எங்கேயோ இருக்குது, அதை தாண்டி கேலக்ஸி எங்கேயோ இருக்குது, அதை தாண்டி தேவன் எங்கேயோ இருக்கிறாருன்னா, அவ்வளோ பெரிய மகத்துவமான இடத்துல ஒரு பரலோகத்தை தேவன் நமக்காக ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறாருன்னா, நம்ம என்னத்தை சம்பாதிச்சாலும் போய் ஒரு நாள் உள்ளே போய் சேர முடியாது. அது கிருபையினாலே தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் எவ்வளவு தான் வேலை பண்ணாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும், அந்த கஷ்டமெல்லாம் பரலோகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்காதே ஒழிய, அது தேவனுடைய கிருபை மாத்திரமே, அவருடைய ரட்சிப்பு மாத்திரம்தான் நம்மை உள்ளே கொண்டு போய் விடுகிறதே ஒழிய, நாம் செய்த நன்மையினாலோ, நாம் செய்கிற ஊழியத்தினாலோ, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையினாலோ, அடுத்தவர்களுக்காக நாங்கள் அர்ப்பணிச்சிட்டோம், வாழ்க்கை அர்ப்பணிச்சிட்டோம், நான் கல்யாணம் கூட பண்ணிக்கல, என்னுடைய நாட்டுக்காக நான் என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அவருடைய சொந்த ஆவி மேலே போய் சேருமா அப்படின்னா, பைபிள் கிருபையினால தான் போய் சேரும்னு சொல்லுது. வாழ்க்கை நமக்கு அது பிரயோஜனமாயிருக்கிறது, சொல்லக்கூடிய கருத்துக்கள் பிரயோஜனமாயிருக்கிறது. நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? தி ஸ்கூல் ஆஃப் ஷார்ட்ஸ், தி ஸ்கூல் ஆஃப் ஷார்ட்ஸ் என்று சொல்லி ராமநாதபுரத்திலே ஒரு ஸ்கூல் இருக்கிறது. அவர் தான் வந்து முதலாவது இந்திய தேசத்துக்கு வந்த ஒரு மிஷினரி. இந்தியாவிலே முதல் முதல் இங்கிலீஷ் மீடியம் என்று துவங்கினது அந்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர் தான் இந்த அப்துல் கலாம். அதில் படித்து அவர் வெளியே வந்த பொழுது அவர் சொன்னார், அவர் பல இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறார், நான் அந்த இடத்துல படித்து வெளியே வந்த பொழுது தான் நான் யார் என்று நான் உணர்ந்து கொண்டேன், எனக்கு உள்ளே இருக்கிற மனுஷனை நான் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டேன், அவர்கள் எனக்கு என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தை குறித்து அவர் சொன்னார். பில்லிசன், ரெவரன் பில்லிசன், ரெவரன் ஷுவார்ட்ஸ் என்கிற 2 பேர் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தினார்கள், அதை துவங்கினார்கள். அடிப்படையாக தேவனுடைய அன்பையும், தேவனுடைய வார்த்தையையும், தேவனுடைய சத்தியத்தையும் அறிந்து கொண்டு வெளியே வந்த ஒரு மனுஷன், வாழ்க்கையிலே வெற்றி கண்டிருந்தாலும், அநேகரை நல்வழிப்படுத்தி இருந்தாலும், தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாரா என்று சொன்னால் அது அவருடைய ஆத்மாவுக்குத்தான் அது தெரியும். கிரியை ஒரு நாளும் நம்மை மேலே கொண்டு போவதல்ல, ஆனால் நாம் முதலாவது ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? நீங்க சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, நீங்க உங்களை அடுத்தவங்களுக்காக அர்ப்பணிக்கிறது பெருசு இல்ல, உங்களுடைய ஆத்மா இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து வந்தாலோ அல்லது நாம் மரணம் அடைந்தாலோ எங்க போக போயிறோம் என்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க்குக்கு விடை இருக்கிறதா என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டுகிறோம் என்று சொன்னால், 3 விதமாக வேதாமன் மைச்சொல்வர். முதலாவதாக நாம் கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறோமாம்,
கிறிஸ்துவைப் போல நாம் கிறிஸ்துவுக்காக படைத்திருக்கிறோம். ரோமர் எழுதின புஸ்தகம் 6:11 வாசிக்கலாம். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து நான் வெளியே எழுந்திருக்கிறேனோ, அந்த நேரத்திலிருந்து நான் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், தேவனுக்கென்று நான் பிழைத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், என்னுடைய பாவத்திற்கு நான் மரித்திருக்கிறேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக நான் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், அதற்காக ஒப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இரண்டாவதாக அதே ரோமர் எழுதின புஸ்தகம் 8:11 அப்படிப்பட்ட எந்த ஒரு ஜனமும் இயேசு கிறிஸ்துக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ எப்பொழுது நாம் பாவத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து மன்னிப்பு பெற்றுக்கொண்டு புதிய மனுஷனாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து வருகிறோமோ, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அதை கவனித்து கொண்டே இருக்கிறோம். நான் பாவத்திலே நடந்து கொண்டிருக்கிறேனா, நான் பாவத்திலே இருக்கிறேனா, அல்லது பாவம் செய்து விட்டேனா, நம்மை நாம் ரீகான்சல் செய்து கொண்டு நாம் வளர வளர நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நெருங்கி போக போக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை போகும் பொழுது ஆக்கினைக்கு அது தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டு போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மூன்றாவதாக ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அது வருகிறது. தீத்துவுக்கு சொல்லும் பொழுது முதலாவது பவுலப்போஸ்தலன் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ரட்சிப்பு என்பது தேவனிடத்திலிருந்து அது வருகிறது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாயிருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே சரியாய் வரும், தமிழிலே நான் அதை வார்த்தையை பின்னாக உள்ள வார்த்தையை முன்னதாக போட்டு நான் வாசிக்கிறேன். ஏனெனில் தேவ கிருபையானது பிரசன்னமாகி எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறது 12 நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணத்தக்கதாய். இரண்டாவதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவா, அவபக்தி. அவபக்தின்னது பக்தி, அவபக்தியை வெறுக்கிறவர்களாக. அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, அதாவது அவபக்தி வெறுக்கிறவர்களாய் லௌகீக இச்சைகளை வெறுக்கிறவர்களாக. முதலாவது அவபக்தியை நாம் எப்படி வெறுக்கிறது, அவபக்தினா என்ன, பக்தி என்பதற்கு மாறானது அவபக்தி. அப்படிப்பட்ட அவபக்தி வெறுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பக்தி என்பதற்கு மாறானது அந்த அவபக்திக்கு எதிரான ஒரு காரியம். நம்முடைய செயல்பாடு ஒவ்வொரு முறையும் தேவனுடைய கிருபை என்று வரும் பொழுது முதலாவது ரட்சிப்பை கொடுக்கிறது, அந்த தேவனுடைய கிருபை என்று வரும் பொழுது இரண்டாவதாக அவபக்தி வெறுக்க வைக்கிறது நமக்கு. அவபக்தி என்று சொன்னால் என்ன, பக்தி இல்லாத ஒரு காரியம். விக்கிரக ஆராதனை ஒரு அவபக்தி, சிலையை வணங்குவது ஒரு அவபக்தி, விபச்சாரம் ஒரு அவபக்தி, வேசித்தனம் ஒரு அவபக்தி, நான் பொய் சொல்வது ஒரு அவபக்தி, திருடுவது ஒரு அவபக்தி, பொறாமை கொள்வது ஒரு அவபக்தி, விரோதிப்பது ஒரு அவபக்தி, இதெல்லாம் பக்தி உள்ள மனுஷன் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. பக்தி உள்ள மனுஷனாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டேன். பக்தி உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் வேசித்தனம் பண்ணுகிறவனாக இருக்க மாட்டேன். பக்தி உள்ளவன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனா இருக்கிறதுனாலே நான் விக்கிரகத்துக்கு நான் தலை வணங்க மாட்டேன். பக்தி உள்ளவனா இருக்கிறதுனாலே நான் பொய் சொல்லுகிறவனா இருக்க மாட்டேன். பக்தி உள்ளவனா இருக்கிறதுனாலே நான் பொறாமை கொள்ளுகிறவனா இருக்க மாட்டேன். பக்தி கொள்ளுகிறவனா இருக்கிறதுனாலே நான் ஒருபொழுதும் மற்றவர்களை பார்த்து நான் பெருமை கொள்ளவும் மாட்டேன் என்று சொல்லி வேதாமம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அவபக்தி வெறுக்கிறவர்கள், இதெல்லாம் அவபக்தி. பக்திக்கு ஏற்ற காரியம் அல்ல இது, அவமான ஒரு காரியம், அவபக்திக்கு ஏற்ற ஒரு காரியம். அப்படிப்பட்ட அவபக்தியான காரியத்தை வெறுக்கிறவனாக நம்மை தேவனுடைய கிருபையானது நம்மை மாற்றுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை வரும் பொழுது நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது, அவபக்தி வெறுக்க வைக்கிறது. நம்ம விரும்புகிறதல்ல, வெறுக்க வைக்கிறது. ஒரு படத்தை பார்த்தோன்னே இயேசு மாதிரி இருக்கு, தத்ரூபமா இருக்கு, இஸ்ரேலேருந்து வாங்கிட்டு வந்த படம், இதை நாங்கள் எங்க வீட்டில் வச்சிருக்கோம், இதுக்கு நாங்கள் வந்து ஒரு கேண்டில் மெழுகுவத்தி பத்த வச்சு அதை நாங்கள் மாலை போட்டு டெய்லி நாங்கள் அதுக்கு முன்னாடி தான் ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனம் இருக்கு. நீங்க இயேசுன்னு சொல்லி ஒரு படம் வச்சாலும் அது விக்கிரகம் தான்.
எப்படிப்பட்ட ஒரு படத்தை வைத்தாலும் அது விக்கிரகம் என்று சொல்கிறது. இப்போ விக்கிரகத்துக்கு முன்னதாக நான் தலை வணங்குவதற்கு இந்த தேவனுடைய கிருபை என்னை மாற்றி அமைக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து என்னை மாற்றுகிறது. சத்தியத்தை நான் கேட்கும் பொழுது இது தவறு என்று உணர்கிறேன் சொன்னால் எனக்கு அதிலிருந்து நான் வெளியே வர வேண்டியது. நம்ம சொல்லிதான் கொடுக்கலாம், ஆனால் கீழ்ப்படியினோன்னா அது தேவனுடைய கிருபை அவர்களுக்கு அதை கொடுக்கிறதா இருக்கிறது. இரண்டாவதாக லௌகீக இச்சைகள். லௌகீக இச்சைன்னா உலக இச்சை, உலகத்தினுடைய இச்சைகள். அதிகமான உலகத்தின் இச்சையை கிறிஸ்தவர்களை ஆட்கொண்டு இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல மற்ற எல்லாவரையும் உலகத்தினுடைய இச்சை என்பது, இச்சைனா என்ன, ஆசை, ஆசையை தாண்டி அதீத ஆசை. ஒரு இடத்துல தயிர் சாதம் இருக்கு, அங்கே பிரியாணி இருக்கு அப்படின்னா தயிர் சாதம் எனக்கு வேண்டாம், எனக்கு பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஆனால் எனக்கு வந்து பிரியாணி தயிர் சாதம் ஒரு நாளும் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிரியாணி தான் எனக்கு வேணும், பிரியாணி இல்லாமல் நான் இருக்கவே முடியாது, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இச்சையில் போய் முடிந்து விடுகிறது. ஆப்ஷன்ஸ் டைம் டு டைம் நீங்கள் செலக்ட் பண்ணுறதில்ல, எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இச்சையில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. நமக்கு கட்டாயப்படுத்தி ஒரு காரியம், எனக்கு தகுதி இல்லாத ஒரு காரியம், தேவையில்லாத ஒரு காரியம், விளக்கக்கூடிய ஒரு காரியம் என்று நினைத்திருந்த போலும் அதற்காக நான் பிடிவாதமாக இருந்து கொண்டு எனக்கு இதுதான் வேணும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் அது இச்சையில கொண்டு போய் நம்மை விட்டு விடுகிறது. அதீதமான ஆசை, ஆசை ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான், ஆனால் அதீதமான ஆசை இருக்கக்கூடாது. என்னுடைய சொத்தெல்லாம் வித்துட்டு நான் ஒரு இடத்த வாங்கணும், அல்லது என்னுடைய பொருள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னு சொன்னால் அது இச்சையிலே கொண்டு போய் நம்மை விடுகிறது. உலகத்தின் இச்சைகளை பெரும் பகுதியாக வகிக்கிறது புகையும் குடியும். புகையும் குடியும் உலகத்தின் இச்சையில் அதிகமான ஜனங்கள் விழுந்து போன ஒரு காரியம். விரும்பாமல் இருந்தும் குடிக்கிறது, விரும்பி குடிக்கிறது வேற, விரும்பாமல் இருந்தும் குடிக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு. பிரதர் ரூம்ல இருந்து அவங்க டெய்லி நைட் அவங்க சாப்பிடுவாங்க பாருங்க, அதனால என்னால் இருக்க முடியல, அந்த ரூம்ல தான் இருக்கிறேன், நான் கம்பெனி எங்களுக்கு அந்த அகாமடேஷன் கொடுத்துருக்கு, அவங்க வந்து டெய்லி நைட்டு ஒரு பெக்கு போடலைன்னா அவங்க தூங்க மாட்டாங்க, நான் பக்கத்துல இருந்து பைபிள் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், இருந்தாலும் அவங்க ஒரு பெக்கு தான், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்னோட சொல்லும் பொழுது நான் குடிச்சிடறேன் பாருங்க, விரும்பாம தான் குடிக்கிறேன், அதனால தேவன் என்ன மன்னிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம சின்ன பிள்ளைல இருந்த பொழுது டிவி பார்க்கணும்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் சினிமா பாட்டு வரும், வெள்ளிக்கிழமை ஒரு நாளும், அதுவும் அந்த தெரு ஓரத்தில் ஒரு பஞ்சாயத்து பில்டிங்கில் 6 மணிக்கு வேகமாக வந்து அவர் கதவை திறந்து டிவி போட்டாருன்னா ஒளி ஒளி ஓடும். அப்படி தான் நம்ம வளர்ந்த காலம். அந்த காலத்தில் யோக்கியமாக வளர்ந்தது பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு கையிலேயே எல்லாமே இருக்கும் பொழுது யோக்கியமாக வளர்றது தான் பெரிய விஷயம். நம்மளாம் ரொம்ப ஏதோ பெற்றோருடைய கட்டாயத்தினால அடித்து வளர்த்ததுனால எப்படியோ நம்ம நல்ல பிள்ளைகளாக வளர்ந்துருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் அடித்தாலும் போலீஸுக்கு போயிடும், என்ன நீங்கள் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணாதன்னு சொன்னால் அதை தான் பண்ணும், ஏன் நான் அதை பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு தவறுகளை கற்றுக்கொள்வதற்கு சூழ்நிலை இருந்த பொழுதும் அவர்கள் தவறு செய்யாமல் இருக்கிறதை, அவர்கள் வளர்ந்து வருகிற ஒரு சூழ்நிலை, நாம் அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது எனக்கு பிடிக்காத ஒன்று என்னுடைய சூழ்நிலையிலே வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு பெக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நான் குடிக்காமல் இருக்கிறது தேவனுடைய மகிமை. அதை நான் மாறி நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சேலஞ்சு நமக்கு இருக்க வேண்டும். அறியாமல் செய்யக்கூடிய காரியம், அறிந்து செய்யக்கூடிய காரியம், சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு நமக்கு தேவனுடைய கிருபை வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்கணும். ஷாத்ராக் ஆஷேக் ஷாத்ராக் ஆபேத்நேகுவும் மேஷாக்கும் தானியலும் சேர்ந்து நேபுகாத்நேச்சாருடைய ஆலயத்துக்கு அவர்கள் அந்த தேசத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்திலே அவர்கள் முதலாவது அவர்கள் தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள், நாங்கள் இந்த ஆகாரத்தை சாப்பிட மாட்டோம். அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். அந்த தீர்மானத்தை கடைபிடிப்பதற்கு தேவன் அவர்களுக்கு அவருடைய பிரதானிகளுடைய தலைவனுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. முதலாவது நான் தீர்மானம் எடுக்க வேண்டும், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் கிருபை பாராட்டுவார். நான் இதை தப்பு செய்ய மாட்டேன், ஆண்டவரே இந்த தப்பு நான் செய்ய மாட்டேன், இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்புக் கொடுக்குறோம் என்று சொன்னால் அந்த இடத்துலேருந்து நாம் வெளியே வருவோம். யாருக்குமே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அதிகமாக உண்டு. எல்லா தவறுகளையும் தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு நாளும் அவருடைய பார்வைக்கு மறைவானது அல்ல. பாதாளத்திலே போனாலும் நீர் அங்கே இருக்கிறேன், ஆகாய விரிவில் நான் செட்டைகளை அடித்து பறந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன், சமுத்திரத்திலே போனாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன், எல்லா இடங்களிலும் நீர் இருக்கும் பொழுது உம்முடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை விசேஷமாக குடும்பத்தாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது
பாவம் செய்யாமல் இருப்பதல்ல, அதைவிட குடும்பம் இல்லாமல் இங்கு பேச்சுலராக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறது. அது மிகவும் சேலஞ்சான ஒரு காரியம். அதை நேர்த்தியோடு தேவனுடைய கிருபையோடு வாழ வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்படுகிற கிருபை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 4:2-3 வசனங்களை வாசிங்க. 1 பேதுரு 4:2-3. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல், 320 பக்கம், தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தை துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? பழைய காலத்துக்கு திரும்ப போகிறோமா? தேவன் என்னை பார்ப்பதல்ல, அல்லது மனிதர்கள் என்னை பார்ப்பதல்ல, நான் தனியாக இடத்துல இருக்கிறேன், நான் இங்கே குடித்தாலும் சரி, நான் புகைச்சாலும் சரி, யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோன்னா, நம்முடைய சரீரத்தை தேவன் தன்னுடைய சொந்த குமாரத்தினுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாராம். இந்த சரீரமானது நம்முடைய சரீரம் அல்ல, அது கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இந்த சரீரத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அது ஆலயத்தை குறித்து சொல்லலை. இந்த சரீரத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். இந்த சரீரத்தை பாவம் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு உகந்ததாக உயிரோடு எழுப்பி கொண்டு வந்த அந்த சரீரம், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால வாங்கப்பட்ட ஒரு சரீரம். அப்படிப்பட்ட சரீரத்தை நான் மறைவாக கெடுக்கிறவனாக இருந்தேன் என்று சொன்னால், அந்த சரீரத்திற்கு தேவன் கேள்வியை கேட்பார். கடைசி வரைக்கும், ஆகாமியம் காணப்படாமல் போகும் வரைக்கும் அவர் விசாரிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 4:3-4 மறுபடியும் வாசிக்கிறேன். சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நாம் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், நான் தேவனுக்கென்று இருக்கிறேன், கிறிஸ்துவுக்கென்று நான் வாழப்போகிறேன், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க போகிறேன்னு சொன்ன அவர்கள் நம்மை தூஷித்தால் தூஷித்துட்டு போகட்டும். தேவனுடைய நாமம் அந்த இடத்துல நாம் மகிமை அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மத்தியில் நான் வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொன்னால் அவர் நம்ம தப்பாக நினச்சிக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, மனிதர்களுக்கு முன்னதாக என்னை மகிமைப்படுத்துகிறதற்கு ஒருவன் வெட்கப்பட்டால் நான் வரும்பொழுது, தூதர்களோடு மகிமையோடு வரும்பொழுது நானும் அவர்களை குறித்து வெட்கப்பட்டு விடுவேன். வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த நேரத்தில் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. தீத்து எழுதின புஸ்தகம் 2:12 திரும்ப வாசிங்க. லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே நாம் ஜீவனம் பண்ண வேண்டும். தேவனுடைய கிருபையானது முதலாவது எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறது, இரண்டாவது அவபக்தி வெறுக்க நமக்கு செய்கிறது, மூன்றாவது லௌகீக இச்சைகளை வெறுப்பதற்கு நமக்கு தேவனுடைய கிருபை பாராட்டுகிறது. அது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தியும் நீதியும் உள்ளவர்களாக நாம் வாழ வைப்பது தேவனுடைய கிருபையாம். மைனஸை ஒதுக்குவது பெருசல்ல. கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு டாக்டர் சொல்லுவார், கொலஸ்ட்ரால் நெகட்டிவ் கொலஸ்ட்ராலை நீங்கள் குறைக்க வேண்டும், பாசிட்டிவ் கொலஸ்ட்ராலை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது கொழுப்பு அதிகமாக உள்ள காரியங்களை நீங்க சாப்பிடக்கூடாது, நல்ல கொழுப்பை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். கெட்ட கொழுப்புகளை குறைக்க வேண்டும், அது மாத்திரம் பத்தாது, நல்ல கொழுப்புகளை கூட்ட வேண்டியது அவசியம். அப்பதான் பேலன்ஸ் ஆக வரும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும் பொழுது தவறான காரியங்கள் போவது மாத்திரமல்ல, நல்ல காரியங்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். தெளிந்த புத்தி உள்ளவர்களும் நீதி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்ப பார் என்ன சொன்னாலும் ஒண்ணுமே புரியாது, எதை சொன்னாலும் பிரதர் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க எனக்கு, எதை பேசினாலும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க எனக்கு புரியல, நான் அவங்கள்ட்ட கேட்டு நான் விசாரிக்கிறேன், வீட்டில் போய் நாங்கள் யோசிச்சு நாங்கள் சொல்றோம், நாங்கள் 4 பேர்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறோம், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் சொல்றான்னு சொன்னா,
அவன் தேவனுடைய வார்த்தைக்கு ஒழுங்காக இன்னமும் அவன் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி தேவனுடைய கிருபை அவன் பெற்றுக்கொள்கிற வேளையில் எதை செய்தாலும் தெளிந்த புத்தி அவனுக்கு இருக்குமா? தெளிந்த ஒரு புத்தி, எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்யக்கூடிய, சரியாக செய்யக்கூடிய, ஆலோசனைகளை பெற்று செய்யக்கூடிய, யோசித்து செய்யக்கூடிய தெளிந்த புத்தியும் நீதியும் அவனுக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் மிக பிராக்டிக்கலாக நாம் அதை பார்க்க முடியும். தாவீது ராஜாவும் தன்னுடைய சந்திக்க சங்கீத அருமையான 119வது சங்கீதத்தில் அவர் சொல்லும் பொழுது மூன்று ஒரு ஸ்பெஷாலிட்டியை தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டது நிமித்தமாய், தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணினது நிமித்தமாய், தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து புரிந்து கொண்டது நிமித்தமாக அவர் சொல்லக்கூடிய மூணு குவாலிட்டி ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். 98 100 வரைக்கும் வாசிங்க. மூன்று காரியங்கள். நான் தேவனுடைய வார்த்தையை ஒழுங்காக படிக்கிறவனாக இருந்தால், டெய்லி படிச்சுட்டு போகிறது பெருசல்ல, டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு அதிகாரம் படிக்க சொல்லியிருக்கிறாங்க, கடை 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 கடைன்னு வாசிட்டு மூடி வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா டெய்லி நாங்கள் பைபிள் படிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒன்றும் வராது. அதுக்கு படிக்காமல் இருந்துட்டு போயிடலாம், மேற்கொண்டு சாபத்தை வாங்குறதை விட. படிக்கும் பொழுது நம்ம என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது அதில் தீமை நாம் டெவலப் பண்ணணும். யார் யாருக்கு சொல்லியிருக்கிறான்னு ஒரு நாள் படிங்க, அதில் என்ன கண்டென்ட் சொல்லப்பட்டிருக்குன்னு படிங்க, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்குன்னு படிங்க. எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து அறிந்து படித்தாலே ஒழிய அந்த இன்ஃபர்மேஷன் இருதயத்துக்குள்ளே போகாது. ஒரு நாளும் நாம் அதை கிரகித்து கொள்ள முடியாது, ஒரு நாளும் ப்ராக்டிக்கலாக நாம் அப்ளை பண்ண முடியாது. தேவனுடைய தன்மையை, தேவனுடைய வார்த்தையை அசை போட்டு ஆராய்ந்து படித்து அதை ஜீரணித்து கொண்ட ஒரு தாவீது சொல்லுகிற மூன்று விசேஷமான ஒரு குவாலிட்டிஸ் பாருங்கள். உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாய் ஆக்குனீர். இப்போ எனக்கு விரோதமாக ஒரு எதிரி வந்தான் அப்படின்னா நான் எங்கெல்லாம் போகிறேன், எப்படிலாம் செய்கிறேன், இவனை எப்படி கவுக்கணும் அப்படின்னு என்னை விட அதிகமாக அவன் பிளான் பண்ணுவாங்க. எப்பொழுதுமே நம்ம எதிரி நமக்கு விரோதமாக இருக்கும் பொழுது நம்மளை விட அவங்க ஞானம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் கிறிஸ்தவனாக இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு எதிராக யார் பிளான் பண்ணாலும் அவனை விட நமக்கு அதிகமாக ஞானம் வருதான். ஆண்டவர் அதுக்கான ஞானத்தை தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நமக்கு அவர் கொடுக்குறாராம். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை நேர்த்தியாய் படித்து புரிந்து கொள்கிற வேளையில் அவன் சத்துருக்களை காட்டிலும் ஞானம் உள்ளவன். எப்பொழுதுமே சத்ரு தான் ஜெயிப்பான். எப்பொழுதுமே நமக்கு விரோதமாக ஒருத்தர் வந்து ட்ராப் போட்டாங்க அப்படின்னா நாம் விழுந்துருவோம். ஆனால் கிறிஸ்தவனுக்கு அப்படி இல்லை, நமக்கு விரோதமாக ட்ராப் ஒருத்தன் போடுறான் அப்படின்னா நாம் அதை ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபையை பாராட்டுகிறார். ஏற்கனவே ஒரு தடவை நான் சொல்லியிருக்கிறேன், 2 முன்னாடி என்னை வந்து எப்படியாவது கம்பெனிலேருந்து வெளியே அனுப்பிடணும்னு சொல்லிவிட்டு எனக்கு என்னுடைய பேரை சொல்லி என்னுடைய பேரை வச்சு என்னுடைய முதலாளிக்கு வந்து 2 மொட்டை கடுதாசி போட்டாங்க. இமெயில் வழியாகவும் போட்டாங்க, ஒரு லெட்டரும் வேறு போட்டாங்க. அப்போ லெட்ரு போனோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, சரி நல்லது நடக்க போகுதுன்னு. பர்ச்சேஸ் இன்ஜினியராக பர்ச்சேஸ் ஆஃபீஸராக இருந்தேன், பர்ச்சேஸ் மேனேஜராக அதுக்கப்புறம் உயர்வு கிடச்சிது இந்த லெட்ரு போட்டதுனால. அது எனக்கு நன்மையை தான் பண்ணாங்க. இப்போ நம்ம எதிரி நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறான்னு சொன்னால் நமக்கு அது நன்மையை கொண்டு வந்து விடும். அதுதான் வந்து தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம் என்று சொன்னால் சத்துருக்களை காட்டிலும் நமக்கு ஞானத்தை தேவன் கொடுக்குறாராமோ. 2 காரியம் பாருங்கள், 99வது வசனம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால், உம்முடைய சாட்சிகள் தேவனுடைய வார்த்தைகள் எப்போவும் நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். என்னுடைய டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும், என்னுடைய ப்ரீச்சர்ஸை காட்டிலும், என்னுடைய ஊழியக்காரர்களை காட்டிலும் நான் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். ஏனென்றால் உம்முடைய தியானம், உம்முடைய சாட்சிகள் எப்பொழுதும் என்னுடைய தியானமாக இருக்குது. இன்றைக்கும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அதை அசை போட்டு கொண்டே இருக்கிறேன். இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, எந்த நேரத்தில் இதை பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் தேவனுடைய வார்த்தையை படித்து கொண்டிருந்தார், அவரை தேவன் காப்பாற்றினாரு, என்னையேன்னு அவர் காப்பாற்ற மாட்டார், நிச்சயமாக எனக்கு விடுதலை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை. இப்படி ஒவ்வொரு தியானத்தையும் நாம், ஒவ்வொரு வார்த்தையும் நான் நினைத்து நான் அசை போட்டு கொண்டே இருக்கிறதுனால எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் நான் அறிவுள்ளவன். முதலாவது எதிரியை காட்டிலும் எனக்கு ஞானம், எனக்கு போதித்தவரை காட்டிலும் நான் அறிவுள்ளவன். யூஸ்வலாக டீச்சர் தான் அறிவாளி, ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ கேட்டுக்கிறவங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்கிறவர்கள் டீச்சரை காட்டிலும் நான் அறிவுள்ளவன் என்று சொல்கிறார். 3, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானம் உள்ளவன். எப்பொழுதும்
முதியவர்கள்ட்ட இருந்து நமக்கு ஞானம் வரும். அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கள். நான் இதை எங்கள் காலத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம்ப்பா, இது இப்படித்தான் முடிய போகுது, நீ அதனால் இப்படி பண்ணாதான்னு சொல்லி அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படைந்து அவருடைய கட்டளைகளை நான் கடைபிடிக்கும் பொழுது இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக தெளிந்த புத்தியோடு நீதியோடு நாம் ஒரு காரியத்திற்கு நாம் விளக்கத்தை கொடுப்பதற்கு நமக்கு தேவன் ஞானத்தை கொடுக்குறாராம். பிரதர், இன்னைக்கு இப்படி தொடங்குறீங்க, இது இங்கே தான் போய் முடிய போகுது, திஸ் இஸ் த ரிசல்ட் அப்படின்னு நம்ம அன்னைக்கே சொல்றதுக்கு நமக்கு தேவன் கிருபையை பாராட்டுவார். ஏன்னா கட்டளைகளை நாம் கை கொண்டிருக்கிறபடியால் அப்பேற்பட்ட ஒரு கிருபை நமக்கு தேவன் கொடுக்குறார். அதை நம்ம வந்து கையில 66 புஸ்தகங்களை கொண்டு நம்முடைய லாங்குவேஜில் இலகுவாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு ரூல்ஸ் புக்காக தேவனுடைய புக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் தியானிக்க வேண்டும், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நமக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நம்முடைய எதிரிகளை காட்டிலும் நாம் புத்தி உள்ளவர்கள், நமக்கு போதிக்கிறவர்களை காட்டிலும் அறிவுள்ளவர்கள், முதியோர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாக தேவனுடைய கிருபை நம்மை மாற்றுகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க, தீத்து 2:13-14. அவர் நம்பி இருக்கிற அனந்த பாக்கியத்தை அது கொடுக்கிறது. தேவனுடைய கிருபையானது நம்பி இருக்கிற அனந்த பாக்கியம். நம்பி இருக்கிற அனந்த பாக்கியம்னா என்ன? எதை நாம் நம்பி இருக்கிறோம்? எது நமக்கு அனந்த பாக்கியம்? வாட் இஸ் அ பிளெஸ்ட் ஹோப்? எது நமக்கு அனந்த பாக்கியமா இருக்கிறது? நான் என்ன, எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டேன்? எதற்காக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன்? எதற்காக என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, நான் மரித்தால், இயேசு கிறிஸ்து 2வது வருகையில வந்தால், வரும்பொழுதோ அல்லது நான் மரித்தாலோ எது முன்னதாக நடந்தாலும் என்னுடைய ஜீவனானது, என்னுடைய சரீரமானது மறுபடியுமாய் எழுந்திருக்கும். நான் நித்திய நியாய தீர்ப்புக்கு நான் கடந்து சென்று நித்திய ஜீவனுக்குள்ளாக நான் போவேன் என்கிற ஒரு நித்தியமான ஒரு நம்பி இருக்கிற ஒரு ஆனந்த பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாக்கியமானது தேவனுடைய கிருபையினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய கிருபை இருக்கிறதுனாலே தான் இந்த ஒரு ஆனந்த பாக்கியம். நான் இன்றைக்கு மறித்தாலும் நிச்சயமாக நான் கிறிஸ்துவோடு அவருடைய 2வது வருகை நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். புதிய சரீரம் எனக்கு கொடுக்கப்படும். நான் கடைசி வரைக்கும் தேவனோடு நான் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த தேவனுடைய கிருபையினாலே. நான் முயற்சி செய்வதனாலே அல்ல, அது தேவனுடைய கிருபையினாலே எனக்கு இந்த அனந்த பாக்கியம் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம். ரோமர் 8:24-25 வசனங்கள். நாம் காண்கிறதை நம்ப வேண்டியது அவசியம் அல்ல, காணாததை நாம் நம்புகிறோம் ஆயில் பொறுமையோடு நாம் காத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை கடந்து வரும் பொழுது, எக்காலம் துணிக்கும் பொழுது, தேவ தூதர்கள் கடந்து வரும் பொழுது, நம்முடைய ஆவியானது புதிய சரீரம் பெற்றுக்கொண்டு கர்த்தரை நோக்கி கடந்து செல்கிற வேளையில் நிச்சயமாக அது நமக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிரேத்தா தீவார் எப்பேற்பட்ட பொய்யராக இருந்தாலும், ஓயா பொய்யராக இருந்தாலும், பெரு வயிற்று சோம்பேறிகளாக இருந்தாலும், துஷ்ட மிருகங்களாக இருந்தாலும், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது இவள் எல்லாம் மாறி கர்த்தருக்கென்று கர்த்தருடைய பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு நாளும் நாம் அவருக்கு முன்னதாக இருக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றுவார் என்பதிலே நிச்சயமாக பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு சொன்னது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட ஒரு பாவம் நாம் செய்திருந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்தில் நாம் இருந்தாலும், கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு புதிய மனுஷனாக, தேவனுடைய பிள்ளையாக, நித்திய ஜீவனுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கு நமக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆராதனை முடிவு கொண்டு வருவோம்.